இந்த ரெண்டு ஊர் மட்டும் ரெண்டாகலங்க. இந்த ரெண்டு ஊருக்கு பொதுவான கோயிலை ரெண்டாக்கி ரெண்டு ஐயர் ரெண்டு தீபாதரனு ரெண்டு கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ரெண்டு ஊருக்கு பொதுவாக ஒரு பாவப்பட்ட பஸ் ஒன்று ஓடுதுங்க. இந்த பஸ்ஸை ரெண்டாக பிரித்து வடக்கு பெட்டிக்காரங்க இந்த பக்கமும் தெற்கு பெட்டிக்காரங்க இந்த பக்கமும் ஏறணும்ட்டு நடுவில் கிரில போட்டிருக்காங்க. ஒருவேளை பயணிகள் மாற்றி ஏறிட்டாங்கன்னா ரெண்டு ஊருக்காரங்க அடிச்சுக்கிட மாட்டாங்க. என்ன நடக்கும்னு பாருங்க. இதுக்கு பயந்துட்டு இந்த ரெண்டு ஊர் நடத்துனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டிக்கெட் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்கவுங்க ஐடி ப்ரூஃபை பார்த்து தான் பஸ்லயே ஏத்துவாங்க. வடக்கப்பட்டி பொன்னம்மா, ஆ நீதானம்மா, ஏறுமா, ரைட்டே பார்த்து போங்க. அட்டாப்ல என்னம்மா செராக்ஸ், செராக்ஸ் எல்லாம் செல்லாதுமா, இதானே இருக்கு, என்ன செய்ய, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. உங்க ஊருக்காரங்க கிட்ட நான் பதில் சொல்லணும், தெரியுதா? அப்பா இனிமே இப்படி வரக்கூடாது. இப்படி இருக்கிற இந்த ஊர்களில் வடக்கப்பட்டியிலிருந்து காலேஜுக்கு போற ஒரு பொண்ணுக்கும் தெற்குப்பட்டியிலிருந்து காலேஜுக்கு போற மாதிரி போகிற ஒரு பையனுக்கும் லவ்வுங்க, அதான் காதலமாங்கல்ல. இந்த காதலுக்கு ரெண்டு ஊரும் எதிர்ப்புங்க. இந்த எதிர்ப்பை மீறி சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுடைய டைட்டில் நாயகன் யோகியங்க. அந்த யோகியன் இவர் தாங்க. இவர் பேரு அரமணங்க. இவருடைய அரமணைக்கு போறதுக்கு முன்னாடி இவருடைய மதிப்பு மரியாதையும் பார்ப்பங்க. வாங்க. உரிமையாளர் சு கண்ணீரா, சு கண்ணீரா பேர்லயே பிபி ஏத்துறாங்க பாரு. ஏ அரமண, யாரு சொக்கனா? ஏண்டா ஜாலியா இருக்கும் போது பயமுறுத்துறீங்க? அரமண, என்ன புது வண்டி வாங்கி இருக்கிற? நான் தான் வண்டி வாங்கணும்னு சொன்னேன்ல, அப்படியே போனேன். 100,000 ரூபாய் நான் இங்க தூக்கி எறிஞ்சிட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துட்டேன். காசை வச்சுட்டு என்னடா செய்ய போறோம், அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஓ பெரிய மனுஷா, நீ வெள்ளை ஜுலமா போட்டிருக்க. என்னடா ஓவரா திட்டிக்கிட்டு இருக்க? திட்டினா உனக்கு தானே வாய் வலிக்கும். நாளைக்கு வந்து திட்டணும்ல, ஒழுங்கா வண்டியை மாத்திட்டு இடத்த காலி பண்ணு. நீ ஊர் பக்கம் வாடா, உன் கரண்டுகளை வெட்டி போடுறேன். பிள்ளைக்கு வச்சிருந்த பிஸ்கட் இருந்தா மனசு வேணா? நீ போட, பசிச்சுன்னா என்ன பண்றது? மாணவரிய நாக்க புடுங்குற மாதிரி அள்ளி கழுவி ஊத்திட்டு போறானே. உனக்கு வெக்கம் சூடு சொர இல்லாம காலர் தூக்கிட்டு சீசுக்கு நிக்கிறிய, என்னையா? இது என்னடா திட்டு? நேத்து நான் சாமியும் கூட கோயிலுக்கு போயிருந்தேன். அவனும் அவன் கொண்டாட்டியும் சாமியும் கூட கோயிலுக்கு வந்துட்டாங்க. அவன் கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கிட்டு கையில அவன் முன்னாடி இருப்பிலே சக்கிட்டேன். அப்ப திட்டு நாம் பருவத்துட்டு அதை விட இது கம்மி தான்டா. பா சைக்கிள் பைக்ல போலாம். அருமனை, இந்த சைக்கிளையும் அந்த பைக்கு ஒப்பிட்டு பேசலாம். அவன் பேசலாம், நீ பேசலாமா? ரெண்டு வண்டி ரோட்ல தானா போகுது, பெருசா பேசிக்கிட்டு இருக்க? இந்த வண்டி தான் நம்ம மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அரமணை, என்ன சைக்கிள் இத எவன்ட சுட்டதுன்னு எனக்கு என்ன தெரியும், வா போலாம். என்னங்க இவருடைய மதிப்பு மரியாதை பாத்துட்டீங்கல்ல, வாங்க இவர் அரமணைக்கு போவோம்.